ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் மனசில் ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்ருக்குங்களா? இறைவா, எனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை? இந்த நிலைமையிலிருந்து என்னை வந்து எப்படியாவது கை உயர்த்தி விட முடியாதா? என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு செவி மடுக்க தான் போகின்றார். உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களை தூக்கி உயர்த்த தான் போகிறாரு. கவலையே படாதீங்க, இந்த நிலையும் மாறும். இந்த நிலை நிரந்தரமான நிலை கிடையாது, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ வாழ்க்கையில் எல்லோருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சொல்லக்கூடியது தான் பணம். பணம் இல்லாமல் வாழ முடியாது, பணத்தால் மட்டுமே வாழ்ந்துடவும் முடியாது, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த யதார்த்த உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம உதவுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு பணம்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு கருவியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பணத்தினுடைய மதிப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே தான் வருகின்றது. நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு வருமானம் உயருதோ இல்லையோ, வாங்கக்கூடிய பொருள்களினுடைய விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே வந்தால் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்து அதிகரிக்க ஆயிடுது. என்னடா நம்ம பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வருதே, நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தையும் பயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் இந்த பணம் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா மக்களையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த பணம், இதை சேர்ப்பதற்கான ஒரு எளிய வழிமுறையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழலில், எனக்கு இந்த தருணத்தில் ஏதேனும் உதவி வராதா இறைவான்னு நீங்கள் மனமுவந்து வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக ஏதேனும் ஒரு சூழல் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பணம் வந்து சேரும். உங்களுக்கு என்ன தேவைன்றத இறைவன் நிச்சயமாக உணர்ந்திருப்பார். அதை சரியான தருணத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர் காத்திருப்பார். ஆனால் அதை கேட்டு வாங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருடையது? நம்மளுடையது தான். நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்க கேட்க கண்டிப்பாக இறைவன் நமக்கு எது தேவையோ சரியான தருணத்தில் அதை கொடுப்பார். ஆனால் தன்னம்பிக்கையோடு நம்ம கேட்பதை நிறுத்திவிடவே கூடாது. எப்படி குழந்தைகளெல்லாம் நம்ம சொல்கிறோம், அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு எப்படி சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது அப்படின்றத அந்த அழுகைன்ற அறிகுறியின் மூலமாக உணர்த்தும் பொழுது தான் அந்த உணர்வின் நிமித்தமாக நம்ம வந்து அந்த குழந்தையினுடைய பசியை வந்து தீர்க்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவைன்னு இறைவனுக்கு தெரிந்தாலுமே, இறைவனிடம் எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செய்து அதை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விருப்பமும் இருக்கும். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக சரியான தருணத்தில் நீங்கள் கேட்பதை விட உங்களுக்கு எது நிறைய வேணுமோ, எது சரியாக வேணுமோ அதை வந்து இறைவன் கொடுத்துருவார். அப்படி உங்களுக்கு கேட்க கேட்க பணம் வந்து சேருவதற்கான ஒரு எளிமையான வழிமுறையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பணத்தை சேர்த்து தருவதற்கான ஒரு அற்புத பொருளாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, தாமரையினுடைய விதைகள், அது தாமரை மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை யார் அமரக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடியது தான். தாமரை மலரின் மீது வீற்றிருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியினுடைய அம்சமாய் இருக்கக்கூடிய தாமரை மலரினுடைய விதைகள் நமக்கு இந்த வழிபாடு முறைகளுக்கு நிச்சயமாக தேவைப்படுது. அதனால் இந்த விதைகளை நீங்கள் கடைகளில் போயிட்டு எனக்கு தாமரை விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த தாமரை விதைகளை வைத்து நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் நீங்கள் இந்த வழிபாடு முறையை செய்யுங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் தேதி பார்த்து நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த நாள் எப்படி இருக்கணும்னா, அஷ்டமி நவமி இல்லாத ஒரு நாளாக, வளர்ப்பிறை நாளாக இருந்ததுன்னா மிக சிறப்பாக இருக்கும். காலை வேளையில் மூன்று தாமரை விதைகளை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நம்ம சங்கல்பம் செய்வோம் இல்லையா, இடது கையில் வைத்து வலது கையில் மேலே வச்சுட்டு இப்படி வச்சு மனதார நீங்கள் வந்து, எனக்கு நிறைய பணம் சேர வேண்டும், பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும், பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும், பணம் என்னிடம் வந்து சேர வேண்டும்னு மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் மனதார நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்த பிறகு அந்த விதைகள் இருக்கு இல்லையா, தாமரை விதைகள், அந்த விதைகளை லக்ஷ்மி தாயாரினுடைய படம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் அப்படின்னா அந்த படத்துக்கு கீழே ஒரு கிண்ணம் வச்சுருங்க. கிண்ணம் வச்சு அந்த கிண்ணத்தில் இந்த மூன்று விதைகளையுமே எடுத்து போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் அன்றாட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டுங்க. பார்த்து முடிச்சுட்டு திருப்பி மாலை வேலை திரும்பி வீட்டுக்கு வருவீங்க இல்லையா. அப்படி நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு கை கால் இதெல்லாமே சுத்தம் செய்துட்டு திருப்பி அதே மாதிரி அந்த மூன்று விதைகளையுமே எடுத்து கையில் வச்சு சங்கல்பம் செஞ்சு, என்னிடம் பணம் சேர வேண்டும், என்னிடம் பணம் சேர வேண்டும்னு மனதார ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு திருப்பி அந்த விதைகளை அப்படியே அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி மூன்று நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஒன்றாம் நாள் காலை மாலை, இரண்டாம் நாள் காலை மாலை, மூன்றாம் நாள் காலை மாலை. அதே விதைகளை தான், வேறு விதைகள் வேணால் அதே மூன்று விதைகளை வச்சு தான், தாமரை விதைகளை வச்சு தான் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு நான்காவது நாள் அந்த மூன்று தாமரை விதைகளையுமே எடுத்து வீட்டு அருகில் இருக்கக்கூடிய குளம், அந்த குளத்தில் நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சு போட்டுட வேண்டியதான். நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க, சிற்றூரில் இருக்கீங்க, குளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் குளத்தில் இதை வந்து போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் குளத்தில் போட்டுடலாம். குளம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவங்க இப்போ நான் சிட்டியில் இருக்கேன், நான்
எல்லாம் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, நீங்கள் குளம் இருக்கக்கூடிய இடத்த தேடி போய் நீங்கள் போடுறது அப்படிங்கிறது சிறந்தது. இல்லை குளமும் இல்லை, ஏரி இல்லை, ஆறு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்களே வீட்டில் வந்து ஒரு நீர் தொட்டி மாதிரி தயார் பண்ணலாம். நீர் தொட்டி தயார் பண்ணி அதில் வந்து சேறு நிறைந்த தண்ணீரை நிரப்பிடணும். சேறு நிறைந்த தண்ணீரை நிரப்பிட்டு நம்ம இந்த வழிபாடு செய்த இந்த மூன்று விதைகள் இருக்கு இல்லையா, தாமரை விதைகளை அதில் போட்டுடணும். மாதம் ஒவ்வொரு முறை இந்த மூன்று நாளைக்கு இந்த வழிமுறையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதம் மூணு முறை செஞ்சிட்டிங்களா, வளர்பிறையில் அஷ்டமி நவமி இல்லாத நாளில் செஞ்சுட்டு அஷ்டமி நவமி இல்லாத நாளில் அந்த விதைகளை தூக்கி தண்ணீரில் போட்டுட்டீங்க, குளத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதே மாதிரி அஷ்டமி நவமி இல்லாத வளர்பிறை நாளில் தொடங்கி மூன்று நாள் செய்துட்டு நான்காவது நாளும் அஷ்டமி நவமி இல்லாத நாளாக பார்த்து அந்த மூன்று விதைகளையுமே நீங்கள் தண்ணியில் தொடர்ந்து மாதந்தோறும் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் குளத்தில் போடுறீங்க இல்லையா, அந்த விதை அப்படியே தாமரையாக மலர்ந்து மேலே வரும். அது எந்த அளவுக்கு மலர்ந்து படர்ந்து விரிந்து வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்களிடம் பணம் சேர 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 ஆரம்பிக்கும். அந்த நீர் தொட்டி சொன்னேன் இல்லையா, அது எதுக்காக சொன்னேன்னா இது சேருதா அப்படின்றத, வளருதா வளர்ற மாதிரியே நம்மக்கிட்ட சேருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களால் முடியும். உங்கள் வீட்டில் வசதி இருக்குது, என்னால் பண்ண முடியுன்றவங்க நீர் தொட்டி மாதிரி உருவாக்கி அதில் அந்த சேறு நிறைந்த தண்ணீரை போட்டு நான் சொன்ன இந்த வழிமுறையில் தொடர்ந்து அந்த மூன்று தாமரை விதைகளை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த விதைகள் அந்த சேரிலிருந்து பிடிச்சு வளர ஆரம்பிக்கும். அது வளர 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 உங்கள் வீட்டில் செல்வம் வளரும், குறிப்பாக பணம் சேர்ந்து கொண்டே வரும். ஸோ இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். வீட்டில் வைக்க முடியாத வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து குளம் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அங்கே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அது எப்படி வளர்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி மகாலட்சுமி தாயார் அழகாக விரிந்த தாமரையில் அமர்ந்து நமக்கு வந்து செல்வத்தை அள்ளி தராங்களோ அதே போல் அந்த தாமரை உங்கள் கைகளின் மூலமாக சங்கல்பத்தை ஏற்று 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 நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை பணம் சேரணும் சேரணுன்றத உங்களுடைய உணர்வின் மூலமாக ஏற்ற அந்த விதை குளத்தில் போய் எப்படி அழகாக விருட்சமாக தாமரை மலராக மலர்கிறதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் மூலமாக பணம் வளர்ந்து மலர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த அழகான வழிமுறையை நிறைய பேர் பின்பற்றிட்டு தான் வராங்க. இங்கே குளம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், திடீர்னு இதில் என்னடா தாமரை மலர்ந்துருக்கு அப்படின் பொழுது அதற்கு காரணம் நீங்களாக தான் இருந்திருப்பீங்க. அது அழகாக மலர்ந்திருக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயுமே செல்வம் வளர்ந்திருக்கும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வழிமுறையில் உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எனக்கு இந்த வழக்கம் உண்டு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். தாமரை விதைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி மாதம் மூன்று முறை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எங்களை வந்து கேட்கலாம். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.